கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா மே 17. அவர்கள் உங்களை ஜப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். யோவான் 16:2. முற்காலங்களில் சத்தியத்தின் நிமித்தம் துன்பப்படுத்துவது போல இக்காலத்தில் காணப்படுவதில்லை. விசுவாசிகள் இக்காலத்தில் கல்லெறிப்படுகிறதில்லை, அம்பு எய்யப்படுகிறதில்லை, சிறச்சேதம் பண்ணப்படுவதும் இல்லை. ஆனால் துன்மார்க்கன் நீதிமார்களின் பேரில் கசப்பும் தூஷணமான வார்த்தைகளான அம்புகளை அவர்கள் இருதயத்திலே எய்து சிறச்சேதம் செய்வதற்கு ஒப்பாக சகலரும் நம்மை விட்டு விலகி போகிறார்கள். இவ்விதம் துன்பப்படுத்தப்பட்டு வருகிற யாவரும் முதல் கிறிஸ்துவ இரத்த சாட்சியான ஸ்தேவானை நினைவு கூற கடுவோம். அவனைப் போல பிரகாசமான முகத்துடன் நற்சாட்சி கொடுப்புமே ஆக. நம்முடைய விசுவாசத்தின் கண்கள் தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசும் இரட்சகர் பேரில் எப்பொழுதும் இருக்க கடுவது. இப்படிப்பட்டவர்களின் வார்த்தைகள் ஸ்தேவானைப் போல கிருபையும் வல்லமையும் உடையவர்களாய் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 7:55 என்பதே. ஆமேன்.